அனைவருக்கும் வணக்கம். நான் திண்டுக்கல் சையத். உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வீடியோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான வீடியோவாக புரிய மண்ணம் கொடுத்துக்கிட்டுருக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்இடி எல்சிடியில் போலாரைஸ்டு ஃபில்ம் அது வந்து நம்ம எப்படி ஈஸியாக அப்ளை பண்ணி ஒட்டலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன மெத்தேடு தான் இது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோவில் டிஸ்பிளேயை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் போலாரைஸ்டு ஃபில்ம் மட்டும் நாம் வந்து அதில் அப்ளை பண்ணியிருக்கிறோம். சும்மா மேலாக நான் எடுத்து வச்சு தான் உங்களுக்கு இந்த வீடியோவை இப்போ காட்டிக்கிட்டிருக்கேன். இப்போ அந்த ஃபிலிமை எடுத்த உடனே நமக்கு படம் வரலை, அது நமக்கு எடுக்கும்போது தெரியுது. ஸோ ஒரு டிவி மேலே சும்மா தான் வச்சுருக்குறோம் அந்த ஃபிலிமை வந்து. இந்த ஃபிலிமை நம்ம ஒட்டுறப்ப அதிகபட்சம் பார்த்திங்கன்னா பபுள்ஸ் வந்துடும், நிறைய பபுள்ஸ் வரும். இதனால் நம்மகிட்ட கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம திருப்தியான ஒரு பேர் வாங்க முடியாத கண்டிஷனில் இருக்கும். ஸோ அது பபுள்ஸ் வராமல் என்ன பண்ணலாம், ஒட்டுறதும் ஆனால் பபுள்ஸ் வரக்கூடாது அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி என்னோடய ஒரு சின்ன மேக்கிங் ஐடியா தான் இது. அதை எப்படி மேலாக வச்சு நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு அந்த வீடியோ தான் உங்களுக்கு நான் காட்டியிருக்கிறேன். ஸோ இது மாதிரி செஞ்சு இந்த டிவியை நான் 4 hours வரைக்கும் ஓர விட்டும் பார்த்துட்டேன். ஸோ இதில் மெனுவிலிருந்து படம் வரைக்கும் எல்லாம் க்ளீனாக இருக்குதா அப்படின்னு நாம் வந்து மொதல் வச்சு பார்த்துக்கிறோம். ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபிலிம் மேலே வச்சுருக்கிறப்பவே வந்து அதோடய கார்னர்கள் பார்த்துட்டு சாதாரண செல்லோ டேப் இந்த டேப்பை அப்ளை பண்ணி தான் இந்த ஃபிலிமை வந்து நம்ம அதில் ஒட்டி விட்டோம். ஸோ மேலே இருக்கிற சீட்டு மட்டும் உரிச்சிருக்கிறேன், கீழே இருக்கிற சீட்டு வந்து நாம் வந்து உரிக்கலாம். ஏன்னா அதில் பேஸ்ட் இருக்கும், நம்ம ஒட்டுறப்ப பபுள்ஸ் வந்துடும் அப்படிங்கிறதுனால ஒரு நண்பரோட உதவியோடு இந்த சீட்டை வந்து கரெக்டாக சேஃப்னஸ் கரெக்டாக வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் செல்லோ டேப் தான் அப்ளை பண்ணுறேன். அந்த செல்லோ டேப் வந்து அந்த ஓரம் கார்னரில் வந்து நமக்கு கரெக்டாக ஃபிட்டிங் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிடுறோம். ரொம்ப பொறுமையாக இது மாதிரி நம்ம பண்ணுறப்ப உள்ளுக்குள்ளே கேப் இல்லாமல் ஏர் போகாமல் நம்ம இதையும் பார்த்துக்கோம். ஸோ நார்மல் நைஃப் வச்சு கட் பண்ணிக்கிறோம். இப்போ கீழே மட்டும் அதை வந்து செல்லோ டேப் போட்டு ஒட்டி விட்டுருக்குறோம். ஸோ இந்த டேப் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளில் கிடைக்கிறது. நம்ம இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறப்ப அந்த போலாரைஸ்டு ஃபிலிம் அப்ளை பண்ணுறப்ப ஒரு சின்ன பபுள்ஸ் கூட வராது. வராமல் நம்மளால் இது கஸ்டமர்கிட்ட செஞ்சு கொடுத்து நமக்கு தேவையான அளவு அதோட சர்வீஸ் சார்ஜ் வாங்க முடியும். கீழேயும் மேலேயும் நம்ம மதம் அப்ளை பண்ணிடணும். இதில் ஒரு குறிப்பான விஷயம், காஃப் இருக்க இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா பேனலில் காஃப் இருக்கிறப்ப காஃப் டேமேஜ் ஆகிடாமல் நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதனால தான் வந்து டிவியை ஓடிக்கிட்டு இருக்கிற கண்டிஷன்லேயே நாம் இது பண்ணுறோம். ஏன்னா இப்படி பண்ணுறப்ப அந்த சீட்டு நகர்ந்துட்டாலும் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ 4 கார்னர்லேயுமே நம்ம வந்து செல்லோ டேப் மட்டும்தான் அப்ளை பண்ணுறோம். சீட்டு வந்து நம்ம டிஸ்பிளேயில் ஒட்டவே இல்லை. இதில் இது வந்து ஃபஸ்ட்டு செஞ்சுருக்கிற ஒரு புது மெத்தடாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் வந்து இதை உங்களுக்கு வீடியோவாக சாட் பண்ணியிருக்கிறேன். இதில் ஏர் இல்லாமையோ டஸ்ட் இல்லாமையோ நம்ம முதல் க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு போலாரைஸ்டு ஃபிலிம் ஒட்டுறப்ப சுத்தமாகவே பபுள்ஸும் வராது, பட் படமும் பார்க்க கிளியரன்ஸாக தெளிவாகவும் நல்லாவும் இருக்கும் அப்படிங்கிறோம். இப்போ 4 சைடு நம்ம ஒட்டி முடித்ததுக்கப்புறம் அன்வான்டாக இருக்கக்கூடிய சைடில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடுறோம். இப்போ இதில் சைடு காஃப் இருக்கக்கூடிய பேனலாகவோ அல்லது மேலே இருக்கக்கூடிய சோர்ஸ் காஃப் இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும், இல்லைன்னா காஃப் கட் ஆயிடும். இது பேனலை ஒட்டி இப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கக்கூடிய செல்லோ டேப்பை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணுறப்ப நமக்கு ஃபிட்டிங் வந்து கரெக்டாகவும் இருக்கும், ஃபினிஷிங்கும் நல்லா இருக்கும். எல்லாருமே வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணி ஒட்டி தான் இது வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஆனால் அதில் மேக்ஸிமம் சில மிஷினரிஸ் வச்சு பண்ணுறவங்க அந்த பபுள்ஸ் இல்லாமல் பண்ணுவாங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய பர்சன்ஸும் பபுள்ஸ் இல்லாமல் பண்ணிடுவாங்க. ஆனால் நம்ம புதுசாக பண்ணுறோம், இல்லை நமக்கு பபுள்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலங்கிறப்ப இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னம்னா பபுள்ஸுங்கிற ஒரு இடமே அந்த இடத்துல இருக்காது, ஏர் பபுள்ஸ். அது வரதுக்குரிய வாய்ப்பே இல்லாமல் நம்ம க்ளீனாக நம்ம அந்த டிவியை ரெடி பண்ண முடியும். ஸோ இது 32 நார்மலாக போட்டிருக்கிறேன், 43 அதுக்கப்புறம் 50 அதுக்கெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக வேறு மாடலில் நம்ம இதை அப்ளை பண்ண முடியும். அதுவும் உங்களுக்கு வீடியோ அடுத்த வீடியோவில் எடுத்து நான் சென்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ அங்கே நம்ம பண்ணுற இடத்துல வந்து கேட் காஃப் இருக்குது, அதனால வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா கேட் காஃப் 2 காஃப் இருக்குது இந்த மாடலில், 2 காஃப் இருக்கிறப்ப அந்த காஃப் டேமேஜ் ஆகிடவும் காஃபில் நம்மளோட நைஃப் பட்டால் படம் வந்து வராமல் போயிடும் அப்படிங்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை ஹேண்டில் பண்ணணும். இப்போ அந்த காஃப் இருக்க இடத்த விட்டுட்டு அடுத்த இடத்துக்கு போயிட்டு ஸோ அந்த காஃபோடு நம்ம நிப்பாட்டிக்கிறோம்.
ஏன்னா அந்த காஃபில் வந்து நம்ம நைஃப் போட்டு பண்ண முடியாத அந்த இடத்துல பிச்சை இருக்கக்கூடிய அந்த செல்லோ டேப்புகளை வந்து இப்போ ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ மற்ற இடமெல்லாம் ரொம்ப ஸ்பீடாக நம்மளால் இது பண்ண முடியும். கேட் காஃபும் சோர்ஸ் காஃபும் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து ரொம்ப ஸ்லோவாக கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். கேட் காஃப் லைன் முடிச்சாச்சு, இப்போ மேலே இருக்கக்கூடிய சோர்ஸ் காஃப் லைன் வந்து நம்ம கட் பண்ணணும். ஸோ இது லைஃப் வருமா அப்படின்னு வச்சா கண்டிப்பாக லைஃப் வரும், நல்லாவும் இருக்கும். படத்தோட டெப்த்லையோ எந்த விதமான வித்தியாசமே இருக்காது. நம்ம ஃபைனலில் இது ஃபிட்டிங் பண்ண அப்புறம் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ நாலு காரணங்கள் இருக்கக்கூடிய அந்த செல்லோ டேப் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கக்கூடிய நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் டிவியை ஃபிட்டிங் பண்ணி படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா ஃபுல் ஃபிட்டிங்க்கு அப்புறம் படம் எப்படி இருக்குது பாருங்கள். படம் வந்து நல்ல கிளாரிட்டியோட தெளிவாக எந்த விதமான பப்புள்ஸும் இல்லாமல் தான் இருக்கும். ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் சிம்பிளான மெத்தடுகளோட உங்களோட வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னாலும் அதை கமெண்டில் கொடுங்க, அடுத்தது அதையும் செஞ்சு உங்களுக்கு போட்டு விட முயற்சி பண்ணுறேன். நன்றி நண்பர்களே.